மை சேனல் ஹாப்பி ஹோம் வித் ஜோ. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து அமேசானில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன், அதோடய அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து வனிஷாக்கு வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்தோம் நாங்கள். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அவளுக்கு ஆக்சுவலாக. ஸோ என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டான்ஸிங் கேக்டஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வாங்கினோம் நான். அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான். ஸோ இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாகவும் இருக்குது இல்லை இந்த டான்ஸிங் கேக்டஸ். பட் பாக்ஸிங் எல்லாம் சரி கிடையாது, ஒரு மாதிரி தான் வந்திருந்தது. ஆனால் உள்ளே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த சவுண்ட் விட்டுட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தது. ரெண்டு குட்டீஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப ஃபன்னாக இருந்தது அது பார்க்குறதுக்கே. அதே மாதிரி நம்ம எதுனா பேசணும் அப்படின்னா அது வந்து ரிப்பீட் பண்ணோம், நம்ம பேசக்கூடிய அதுவும் பேசிச்சு. ஸோ வந்து அதுவும் சூப்பராக இருந்தது, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டான்ஸிங் கேரக்டர்ஸ் வந்து. ரெண்டு பசங்களும் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. இன்னும் டார்க்கில் நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவலுக்கு எங்கேனாலுமே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அண்ட் பேட்ரி கிடையாது, நம்ம சார்ஜ் போட்டுக்கணும் அவ்வளோதான். ஸோ ஒரு யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே இருந்தாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். ஈவன் நம்ம காரில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னா காரில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அதனால் பேட்ரி கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், இந்த லைட் ஹோல்டர், கேண்டில் லைட் ஹோல்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். இது சூப்பராக இருந்தது. ஸோ ரெண்டு கலரில் வந்திருந்தது. இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஸ்பான்சர் வீடியோலாம் எதுவும் இல்லை, நான் வந்து பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அவ்வளோதான். ரெண்டு செட் வந்திருந்தது. அதுக்கப்புறம் கூட வந்து ரெண்டே ரெண்டு கேண்டில்ஸ் கொடுத்துருந்தாங்க, டீ கேண்டில் வந்து ரெண்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது கூட லெமன் கிராஸ் ஆயில் வந்திருந்தது. ஸோ இதுக்காக தான் வந்து நான் இந்த வாங்கினதே செஞ்சது. ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டையும் நீங்கள் அழகாக ஷோகேஸில் வச்சுட்டு கேண்டில் லைட் கேண்டிலை உள்ளே வச்சுட்டு இது மேலே இருக்குல்ல, இது மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அதில் ரெண்டு ட்ராப் நம்மளோட லெமன் கிராஸ் ஆயில் போட்டுட்டு நம்ம கேண்டில் ஏற்றணும் அப்படின்னா இந்த ஹீட்டில் அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அந்த நம்மளோட ரூம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஹாலில் அந்த மாதிரியெல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா டிவைனாக இருக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு நிறையா பாசிட்டிவ் வைப்ஸும் கிடைக்கும் லெமன் கிராஸ் ஆயில் போட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால தான் இது நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டுமே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெமன் கிராஸ் ஆயில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கிச்சனோட கேபினட் க்ளீன் பண்ணுறதுக்கு, கிச்சனோட சிங்க்குள்ளே போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கிச்சனுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கும் கிச்சனில். அதே மாதிரி நீங்கள் வீடை வந்து மாப் பண்ணுறப்போ அந்த தண்ணி லிக்விடில் கொஞ்சமாக இதை வந்து ஒரு ரெண்டு ட்ராப் மூணு ட்ராப் போட்டு நீங்கள் வீடை மாப் பண்ணிங்க அப்படின்னா வீடும் சூப்பராக நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு இந்த லெமன் கிராஸ் ஆயிலோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால் சரின்னு இதையும் நான் வாங்கிட்டேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுவும் இந்த டான்ஸிங் கேரக்டர்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த டான்ஸிங் கேரக்டர்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு உள்ளே வந்துட்டு நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. அண்ட் கீழே வந்து வெல்வெட் கிளாத்தில் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக. ஸோ நல்லா டச் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு பட்டன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து மியூசிக் போடுறது, இன்னொன்று நம்ம என்ன பேசுகிறோமோ அது வந்து அப்படியே அது ரிப்பீட் பண்ணும். அண்டு நம்ம டாக்கிங் டாம் மாதிரி இங்கே வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். அண்ட் அங்கே ஒரு ஹோல் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து நம்ம நம்மளோட பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறது, கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டை. கண்ணு பாருங்கள் அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, க்யூட்டாக இருக்குது அதோட கண்ணும் வாயுமே. நம்ம இதை ஷோகேஷ்க்கும் வச்சுக்கலாம், நம்ம வந்து வீட்டில் எங்கேயாவது ஷோகேஷ் வைக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். லைட் பாருங்கள், அது டார்க்கில் நம்மளோட நைட் டைம்லலாம் இது போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ. சில டைம்லாம் ஃபன்னாக வனிஷா அதை ஆன் பண்ணி வச்சுருவாள், நம்ம ஏதாவது அவளை திட்டுறோம் இல்லை ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அதை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாள். ஸோ இதுவும் கூட சேர்ந்து திட்டோம், அப்போ ரொம்ப ஃபன்னாக இருக்கும், எல்லாருமே சிரிச்சுப்போம் வீட்டில். இந்த மாதிரி தான் இருக்குது. வந்து நம்மளோட மொபைல் சார்ஜர் இருக்குது இல்லையா, அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் இந்த கேபிளை வந்து கீழே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், போட்டுட்டு நம்மளோட மொபைல் சார்ஜரோட அடாப்டரில் இந்த ஃபஸ்ட்டு பின்னை கனெக்ட் பண்ணிக்கணும். போட்டு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஒன் நைட் வந்து நீங்கள் ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் சார்ஜ் போட்டச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 3 hours 4 hours நம்ம சார்ஜ் 3 hours போட்டோம் அப்படின்னாலே நல்லா வருது. ஒரு எப்படியும் ரொம்ப யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 week மேலேயே நல்லாவே இது வருது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்னா இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வாங்கினேன். இதுவும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தது தான் ஒன்று. இது வந்து செட் ஆஃப் 4 வந்திருந்தது, நல்லா இருந்தது. எல்லோ ஒன்று, அப்புறம் ப்ளூ ஒன்று, அப்புறம் க்ரீன் ஒன்று, அப்புறம் ரெட் ஒன் வந்திருந்தது. ஸோ 3-4 நல்லா இருந்தது கிளாத்து, நல்லா சாஃப்டாக. மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து எதுக்குன்னா நீங்கள் கவுண்டர் டாப் வந்து ஈரமாக இருக்கும் இல்லையா, நம்ம பாத்திரம்லாம் திறக்கணும்னா ஈரமாக இருக்கும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் கழுவணும் அப்படின்னா அந்த பைப்பு அதெல்லாத்துலேயுமே அந்த தண்ணியோட ஸ்ட்ரெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை வச்சு நீங்கள் துடைச்சிக்கலாம். அண்டு கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் எல்லாத்துக்குமே மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணியை வந்து நல்லா சீக்கிரமாக ட்ரைன் பண்ணிவிடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஈரமாகவே தெரியாது ரொம்ப. அண்ட் இந்த லெமன் கிராஸ் ஆயிலும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் போட்டு நம்ம வீடெல்லாம் மாப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், கீப் சப்போர்ட்டிங்.